வணக்கம் நண்பர்களே, மாம்ஸ் டேஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு பதிவுலங்க நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அரிசி பருப்பெல்லாம், இதிலெல்லாம் வண்டு புழு வராமல் எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்ப்போங்க. நண்பர்களே, நம்ம அரிசி மூட்டை வந்து 2 மூட்டை 3 மூட்டைன்னு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கி வைப்போம் இல்லைங்களா. அது மாதிரி வாங்கி வைக்கும்போது அதில் வந்து வண்டு புழுலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போங்க. அரிசியை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ எதுனா ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு 25 கிலோ பிடிக்கிற மாதிரி இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி அதில் போட்டுருங்க. நான் சும்மா உங்களுக்கு சின்னதாக காட்டுறேன். நீங்கள் ஒர 1/4 மூட்டை அரிசி அந்த பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூவிடுங்க. இந்த மாதிரி உப்பு தூவிட்டு வசம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி உடச்சி இப்படி போட்டுருங்க. திரும்பவும் என்ன பண்ணுங்கள், இன்னும் ஒரு 1/2 மூட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த திரும்பி 1/4 மூட்டை அரிசி இதில் போட்டுட்டு திரும்பியும் வந்து உப்பு இந்த மாதிரி தூவி விடுங்க. தூவிட்டு திரும்பவும் வந்து வசம்பு போட்டு விடுங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக வண்டும் புழுவும் வரலைங்க. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதில் ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேங்க. நம்ம அரிசி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் வந்து நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் யாருன்னா இறந்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இது உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சோம்னா அரிசிக்கு வந்து பஞ்சம் வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, உப்பு வந்து நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமானா உப்பு வாங்குகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி உப்பு வாங்கும்போது இந்த பாக்ஸ் உப்பு போடுற நம்ம அந்த நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணாடி ஜாரு இல்லைனா பீங்கான் ஜாரு இல்லை மண் ஜாருலாம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி வாங்கலைங்க, இந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த உப்பில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இது ஏற்கனவே நான் போட்டு வச்சது, அதனால் உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த விரலி மஞ்சளை போட்டு வைங்க. இவங்களும் லக்ஷ்மி இல்லைங்களா, அதனால் உப்பும் வந்து விரலி மஞ்சளும் ஒன்று சேரும்போது நம்ம வீட்டுக்கு நான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கூட வந்து ஒரு 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் போட்டு வைங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உப்பும் வந்து தண்ணி விடலைங்க, இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சக்கரைங்க. நம்ம சமையல் அறையில் வந்து சக்கரை எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. பெரும்பாலும் இந்த வெயில் காலம், இந்த எப்போ குளிர்காலம் இருந்தாலும் சரி வெயில் காலம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து எறும்பு வந்து ரொம்ப தொல்லை பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சமையல் அறையில் இருக்கிற சக்கரை டப்பாவில் எறும்பு வராமல் இருக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பட்டையை போட்டு வைங்க. ஒரே ஒரு பட்டை போதுங்க, போட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எறும்பே இதில் வந்து வர்றது கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நேர்களே, இப்போ நம்ம தை மாதம் பிறந்துருச்சுனாலே நம்ம என்ன செய்வோம், புளி தோரம்பருப்பு அரிசி இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோங்க. தோரம்பருப்புலாம் வந்து நம்ம 20 கிலோ 5 கிலோ கூட வாங்கி வைப்போங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது இந்த மாதிரி தோரம்பருப்பெல்லாம் வந்து வண்டு வராமல் புழு வராமல் 1 வருடத்துக்கு எப்படி சேவ் பண்ணலான்றத பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், இது விளக்கெண்ணெய். நீங்கள் இது வந்து லூஸில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி பேக்கெட்டில் விளக்கெண்ணெய் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விளக்கெண்ணெய் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் எத்தனை கிலோ பருப்பு வாங்கியிருக்கிறீங்களோ அத்தனை கிலோ பருப்புக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா அந்த மாதிரி கிளறி நல்லா எல்லா பருப்புலையும் படுற மாதிரி நல்லா கிளறிடுங்க. இந்த மாதிரி கிளறி நம்ம எந்த பாக்ஸில் சேவ் பண்ணுறோமோ அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாங்க 1 வருடம் வரைக்கும் நம்மளுக்கு இதில் வண்டு பூச்சி வரதில்லைங்க. இதே மெத்தடில் பச்சரிசியும் யூஸ் பண்ணுங்கள். பச்சரிசி நம்ம வந்து புழுங்கல் அரிசிக்கு தான் வந்து உப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, வசம்பு உப்பு போடுன்னு சொன்னேன். ஆனால் பச்சரிசிக்கு வந்து இந்த மாதிரி விளக்கெண்ணெய் தடவி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 வருடம் வரைக்கும் இதில் வந்து புழுவும் வண்டும் வரதில்லைங்க. உளுத்தம் பருப்பு நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கூட அந்த உளுத்தம் பருப்புக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக வர்றது கிடையாதுங்க வண்டும் புழுவும். நண்பர்களே, நான் இந்த பதிவில் வந்து பயன்படுத்தின இல்லைங்களா பொருட்கள் பெயர்லாம் வந்து அந்த பெயர்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேங்க, அதை பார்த்து பயன்பெறுங்க. இந்த நான் செஞ்ச இந்த செய்முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.